அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து டிசம்பர் 2020 மே 2020 தேர்வுக்கு வந்து கடந்த மாதம் வந்து எக்ஸாம் வச்சாங்க. இந்த தேர்வு வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஆன்லைனில் எழுதி முடிச்சாங்களா ஸ்டூடெண்ட். அதுக்கு ப்ராக்டிக்கல் எப்போ வைக்க போகிறாங்கன்னு மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறோம்னா, டீட்டெயில் பார்க்கணும்னா கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு எம்எஸ்யு டிடிசின்னு அடிங்க. அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேராக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி அந்த பார்த்திங்களா கான்டாக்ட் ஆஃப் ஆன்லைன் ப்ராக்டிக்கலும் வருது பார்த்திங்களா, அதை ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரோலிங்கில் அடுத்த நெக்ஸ்ட் வரும் பார்த்திங்களா லேப் மேனுவல்னு வருது பார்த்திங்களா, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லேப் மேனுவல் தான் உங்களுடைய என்ன சப்ஜெக்ட்டும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான டாபிக் ஃபுல்லாக வரிசையாக இருக்கும். உதாரணத்துக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி எல்லாம் வரிசையாக இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பல்கலைக்கழகத்தின் சார்பாக வந்து நமக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து நான் எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு நோட்டு மட்டும்தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கடையில் போய் ரெக்கார்டு நோட்டு வாங்கி வச்சுக்கிடுங்க. இந்த ரெக்கார்டு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் கோடு போட்டிருக்கும், ஒரு பக்கம் கோடு போடாமல் இருக்கும். அதை வந்து நீட்டாக வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்டில் நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னெல்லாமோ நமக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், சிலருக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும். அதனால் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்டு நோட்டு வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த டிசம்பர் 2020 மே 2021 எக்ஸாம் ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எழுதணும். மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபீஸ் கட்ட மறந்துடுற சார் அப்படின்னா யூனிவர்சிட்டியை தொடர்பு கொண்டு அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு கேளுங்கள். மற்றபடி வந்து ஃபீஸ் கட்டாதவங்க யாரும் அதை அனுப்பாதீங்க. அப்புறம் இது வந்து ரெக்கார்ட் நோட் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 3 தீபாவளிக்கு முந்தின நாள் தான். இப்போ டாபிக் போட்டாச்சு. இப்போவுமே வந்து வேக வேகமாக வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சிங்கிள் PDF-ஆக மாற்றி யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்பணும். அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா DDCEphysics@msu.ac.in, கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி, சைக்காலஜிக்கு சைக்காலஜி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்படி தான் நீங்கள் அந்தந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். உங்களுக்கு ஒருவேளை ரெண்டு ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெக்கார்ட் நோட்டு எழுதி அதுவும் ஒரே மெயில் அனுப்பிடுங்க. தயவுசெய்து 2-3 மெயில் ஐடியில் அனுப்பாதீங்க. ஒரே மெயிலில் ஒரே டைம் உங்களுக்கு எத்தனை ப்ராக்டிக்கல் இருக்கோ அத்தனை ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்டையும் ஒரே மெயில் அனுப்புங்க. அந்த நோட் அந்த PDF ஃபைலுக்கு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் சப்ஜெக்ட் கூட அந்த ஃபைல் நேமாக கொடுத்து அதை அனுப்புங்க. இது எப்படி கால்குலேஷன் மார்க் கால்குலேஷன்னா நம்ம அனுப்புகிற இந்த ப்ராக்டிக்கல் நோட்டுக்கு 40 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு வைவா வைப்பாங்க. அந்த வைவா வந்து ஆன்லைனில் வைப்போன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் வைவாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட்டு இல்லை ஜூமில் வைப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைவாவில் வந்து 20 மார்க்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆன்லைனில் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்க, உதாரணத்து ஃபிசிக்ஸ்னால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம் அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நீட்டாக அதை நம்ம யூனிவர்சிட்டிக்கு கொரியர் அனுப்பணும். அதையும் PDF பண்ணி அனுப்ப சொல்கிறாங்களா இல்லை கொரியர் அனுப்புகிறாங்களா டீட்டெயில் நம்ம கொடுக்கல. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. மேக்ஸிமம் அதுவுமே நமக்கு வந்து ஆன்லைன் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைவாக்கான டைம் டேபிள் வந்து இன்னும் கொடுக்கல, இதுக்கு பிறகு தான் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு BLIC வந்து ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் BLIC யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்க ரெக்கார்ட் நோட்டு. இந்த ரெக்கார்ட் நோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒன்று அந்த ஒயிட் ஸ்பேஸில் பிரிண்டடாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லெஃப்ட் சைடில் எழுதுங்க. இந்த இப்போ ஜூம் பண்ணுறது பார்த்திங்களா, இந்த கையால் எழுதியிருக்கிறது வந்து ஒயிட் ஸ்பேஸில் எழுதுங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ்லேயும் அந்த பிரிண்டடை வந்து அந்த கோடு போட்ட இடத்துல எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்படி நீட்டாக இருக்கும்போது தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணும்போது வந்து உங்களுக்கு நீட்டாக வேல்யூ பண்ணி உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா மாணவர்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸ்கேன் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்கேன் பண்ணணும். நம்ம ஏனாதானு கொச கொசன்னு ஸ்கேன் பண்ணாதீங்க. பக்காவாக நீட்டாக உங்கள் மொபைலில் கேமராவில் இல்லைன்னா உங்கள் மொபைல் சரியில்லைன்னா வேறு யார்ட்டையா நல்ல மொபைலை வாங்கி ஸ்கேன் பண்ணி PDF பண்ணி அனுப்புங்க. ஏன்னா போனதெல்லாம் நிறைய அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கு. பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு PDF கூட பிள்ளைங்களுக்கு பண்ண தெரியல சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டான PDF பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று பாருங்கள், PGDC-யை காமிக்கிறோம் பாருங்கள். இது PGDC-லேருந்து கொடுத்துருக்க பல்கலைக்கழகத்துலேருந்து கொடுத்துருக்க இந்த தகவல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த உதாரணம் கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை ரைட் சைடில் எழுதுங்க. அதோடய அவுட்புட்டை லெஃப்ட் சைடில் எழுதுங்க. அதுக்குன்னு ஒரு அவுட்புட் வரும். அந்த கம்ப்யூட்டருக்கு எல்லாமே ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட்டை அந்த ஒயிட் ஸ்பேஸில் லெஃப்ட் சைடில் எழுதுங்க. இப்படி வந்து நீட்டாக வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரக நோட்டுக்கும் முன்னாடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பேஜையும் நம்ம நீட்டாக எழுதணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு பேப்பர் விட்டு தான் நீங்கள் எழுதணும். அந்த பேப்பரில் வந்து எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த பேஜில் இருக்கும் இண்டக்ஷன் சொல்லுவோம் பார்த்திங்களா. நம்பர் 1 எக்ஸ்பெரிமெண்ட் 1 பேஜில் இருக்குது, 2 எக்ஸ்பெரிமெண்ட் 3 பேஜில் இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் நம்ம கொடுக்கணும். அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மெயில் ஐடி நம்ம அனுப்பும்போது ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடியில் மட்டும்தான் அனுப்பணும். ஒரு தடவை மட்டும்தான் அனுப்பணும். ஓயாமல் திரும்ப திரும்ப அனுப்பாதீங்க. கரெக்டான மெயில் ஐடியில் கரெக்டான நேரத்தில் ஒரு தடவை மட்டும் அனுப்புங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேஜ். ஒரு நான் மாடலுக்கு காமிக்கிற மாதிரிங்க அந்த ஃப்ரெண்டு பேஜ் இந்த மாதிரி அந்த டிஜே சர்டிஃபிகேட் டூ தட் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்கள் பேர் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் ரெக்கார்ட் நோட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிஎல்ஐஸ் எழுதுன போன வருஷம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட் நோட்டு தான் உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இதுதான் அந்த இண்டெக்ஸ் பேஜ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இண்டெக்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, டேட்டு ஒரே டேட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பேஜ். இதேமாதிரி ஒயிட் ஸ்பேஸில் நீட்டாக பேனை வச்சு ப்ளூ பென் பிளாக் பென்னை வச்சு நீட்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி அவுட்புட் சைடு அந்த ஒயிட் ஸ்பேஸில் என்ன அவுட்புட் கிடைக்கும் அதை எழுதிடுங்க. இந்த மாதிரி மாணவனைகள் மிக தெளிவாக எழுதி நிறைய மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மாணவனைகளுக்கு மனமார்ந்த நன்றி.